ஈரானில் இந்தியா உருவாக்கிய சபஹர் துறைமுகம் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கிடையே வணிக உறவுகளை மேம்படுத்தும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். துர்க்மெனிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் நேற்று அந்நாட்டு அதிபர் சர்தார் பர்தி முகமதோவை சந்தித்து இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது துர்க்மெனிஸ்தான் இந்தியா இடையே இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஈரானில் இந்தியா உருவாக்கியுள்ள சபஹார் துறைமுகம் இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையே வணிக உறவுகளை மேம்படுத்தும் என்று கூறினார். மேலும் இந்தியா துர்க்மெனிஸ்தான் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். கலை கலாச்சாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் மூலம் 2025 ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கிடையே இத்துறையில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் உருவாகும் என்றும் ராம்நாத் கோவிந்த் கூறினார்.